ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பகையாக இருந்த, அவர்களுக்கு எதிரிகளாக வாழ்ந்த மக்காவாசிகளிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறை, தன்னுடைய சாச்சா ஹம்சாவுடைய ஈரக்குலையை கடித்து துப்பிய பெண் ஹம்சாவுடைய இழப்பு ரசூலுடைய வாழ்வில் ரதியல்லாஹு அன் மிகப்பெரிய இழப்பு. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்தின மாதிரி அழுதுகிட்டே வேறு யாருக்கும் ஜனாசா தொழுகை நடத்தல. அவ்வளவு தக்பீர்களை சொல்லி தொழுகை நடத்தி கொண்டே இருந்தார்கள். ஏன் அந்த பிரிவு ரசூலுல்லாவால் ஏற்றுக்க முடியல. அதுவும் கொடூரமான கொலை செய்யப்பட்டு தன் சாட்சா இறந்தது அவங்களால் அங்கீகரிக்கவே முடியல. மக்காவுடைய வெற்றி, 10,000 நபித்தோழர்கள், ஒரு பெரிய படை கையில் இருக்கு, மிகப்பெரிய சக்தியுடைய படை. மக்காவாசிகள் கொஞ்சம் பேர் உள்ள நுழைஞ்சா மக்காவை காலி பண்ணிடலாம், அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. உள்ள போறாங்க மக்காவுக்குள்ள, எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு ரசூல்லா எப்படி நடந்து கொள்ள போறாங்கன்னு பாருங்கன்னு அழைச்சாங்க எல்லா மக்காவாசிகளையும். யா மஅஷர குரைஷ், குரைஷ் மா தஸன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், எப்படி நான் நடந்து கொள்வேன் என்று நினைக்கிறீர்கள்? மக்காவாசிகள் சொன்னார்கள், ஹைரன் அஹுன் கரீம் வபுனு அஹின் கரீம், கண்ணியமிக்க சகோதரனின் மகன், கண்ணியமிக்க சகோதரனின் மகன் நீங்கள். சொன்னார்கள், என் சகோதரன் யூசுப் எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்கிறேன், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்கள் மீது நான் பழி தீர்க்க மாட்டேன், உங்கள் எல்லோரையும் மன்னித்து விடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்ஹபு அன்துமுத்துலகா ஃபஅன்துமுத்துலகா, நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுகிறீர்கள். ரசூலை விடவா நாம் மேன்மையானவர்கள்? ரசூலுக்கு ஒருவர் செய்த பாவத்தை விடவா என் சகோதரன், என் குழந்தை? இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சமூகத்தில், அப்படியா இல்லையா? பள்ளிவாசலில், பள்ளிவாசல் தலைவருக்கு இடையில் சண்டை நடக்கும், யார் தலைவருங்கிற போஸ்ட்டுக்கு. அவ்வளோ அங்கே மஷூரா நடந்துட்டுருக்குற ஒருவர் ஏதாவது சொல்லிடுவார், ஒருவர் ஏதாவது சொல்லிடுவார், அவ்வளோதான். அந்த பள்ளிவாசல் விஷயமே எங்கே போய் நிற்கும்? கோர்ட்டில் நிற்கும், அப்படியா இல்லையா? அல்லது தான் கல்யாணம் பண்ண சொன்ன பிள்ளைய தான் பையன் கல்யாணம் பண்ணலங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் பேசாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க, புரியுதா? இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா சாதாரண விஷயத்துக்காக இருக்கும், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக இருக்கும். எங்கள் அம்மா, உங்கள் அம்மா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் மூத்த வரைக்கும் உங்கள் அம்மாட்ட பேச மாட்டேன், ஒய்ஃபுடைய சபதம். அதே சபதம் மாமியார்கிட்ட, இப்போ என்னை பார்த்து இப்படி பேசிட்டா அதனால் நான் மூத்து வரைக்கும் இப்படி பேச மாட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்கன்னா, இந்த சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லையும் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை 1,000,000,000 இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும், எங்கள் வீட்லேயும் இருக்கும், உங்கள் வீட்லேயும் இருக்கும். இப்போ இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ என்ன முடிவு? இப்போ அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் நாங்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாங்கள் என்றால், எங்களுடைய பாவங்களை நாங்கள் தொழுகையை விட்டதை, நாங்கள் தவறான காட்சிகளை பார்த்ததை, நாங்கள் தவறான செயல்பாடுகள் செய்ததை, இப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்கள் இவங்களை மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிச்சு தான் ஆகணும்னா, சரி மன்னிச்சிட்டேன் போ, இனிமேல் என் கண்ணில் முழிக்காதன்னு சொல்கிறது இல்லை, அந்த மன்னிப்பு அல்லாஹ் அங்கே சொல்லவே இல்லை. அஃபீனா அனின்னாஸ், அந்த உறவு கெட்டுவிட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும். அடுத்து அந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும். இல்லை இல்லை, அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க, என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவர், அல்லது என் சொத்தில் கை வச்சிட்டாருங்க அவர், அவர் 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 செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உனக்குள்ளதில்லை கை வைக்கிறதுக்கோ, அல்லது அவர் வந்து உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ. நீ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்லை. இது எக்ஸப்ஷனுங்க, இதெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிச்சுட்டு அவர் வேறு வழியில் போயிடும். இப்படிலாம் நீங்கள் என்னென்ன எக்ஸப்ஷனாக சொல்லிக்கோங்க, இதே எக்ஸப்ஷனாக நாளைக்கு மறுமையில் பார்ப்பீங்க. இந்த செயல் இருந்தால் இதே செயலோடு அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். இதைத்தான் இஸ்லாம் எஹ்சான் ஆக எமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியுடைய செயலை பாருங்கள். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இவங்க யார்? சஃபியா யார்? எந்த குலத்து பெண் அவர்கள்? யூத பெண். சத்தமா சொல்லுங்க, யூத பெண். இப்போ சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி உமர் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட அவங்களோட வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போறாங்க. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய யூத குடும்பத்தோடு நெருக்கத்தோடு நடந்து கொள்கிறார்கள்.
இதை பற்றி விசாரிங்கிறாங்க. இது நம்மள்கிட்ட சொல்லப்பட்டால் நம்மளால் யாராவது நம்மளை பற்றி நம்ம கூட இருக்கவங்களை பற்றி யாராவது நம்மள்ட்ட சொல்லிட்டா அப்படியே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுப்போம். உமராதி எல்லாரும் உடனே கூப்பிட்டாங்க அவங்கள, யாராக இருந்தாலும் வாங்கன்ட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, முன்னாடி வாங்க. சஃபியா இவர்கள் சொல்வது உண்மையா? சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உமர் அவர்கள் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் யார்தான்? என் குடும்பத்தார்கள். அவர்கள் அவர்களை பகைத்து வாழ்வதற்கு எனக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கலை. அவர்களை நெருக்கமாகத்தான் நான் வாழ முடியும். அவர்களோடு பேசி பழகிதான் என்னால் இருக்க முடியும். அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இஸ்லாம் எனக்கு அந்த உறவை துண்டிக்க சொல்லவில்லை. நான் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த அளவோடு நடந்து கொள்ள சொல்கிறதோ அந்த அளவோடு தான் நடந்து கொள்கிறேன். அமரதியை நான் அனுப்பிடுறாங்க. நம்மளால் தான் என்ன செஞ்சுருப்போம்? நம்மளோடு இருக்கக்கூடியவர் நம்மளை பற்றி ஒருத்தட்ட போய் பேசிட்டார், இடத்த காலி பண்ணுறியா இல்லையான்னு சொல்லியிருப்போமா இல்லையா? அதுவும் அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அடிமை பெண், என்னென்னால் நடந்துக்கலாம் அப்படியா இல்லையா? ஒரே வார்த்தையில் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக உன்னை நான் விடுதலை செய்கிறேன், சென்று விடுனாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்தார்கள். அதான் அங்கே செய்ய வேண்டிய ஒரு அடிமையை விடுதலை செய்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்காக. நான் உங்களை மன்னிக்கணும், அந்த மன்னிப்புக்கு என்ன கொடுக்க முடியும்? அதுதான் நமக்கு செஞ்ச பாவத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. மன்னிப்பு தான் தண்டனையை தவிர வீரத்தை காட்டுறதில்லை தண்டனை, கோபத்தை காட்டுறதில்லை தண்டனை. ஒருவர் உணர்ந்து கொள்ளணும் உங்களுக்கு செஞ்சதன்னா அவரை மன்னித்து அவரோட சேர்ந்து வாழுங்க. இப்போ எத்தனையோ குடும்ப உறவுகளில் தந்தை தாய், பிள்ளைகள் பெற்றோர்கள், மனைவி கணவன், கணவன் மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள் என எத்தனை உறவுகள் இந்த சமூகத்தில் சீர்குலைந்து வெறும் காசு என்பதற்காக, வெறும் ஈகோ என்பதற்காக, வெறும் வார்த்தை சொன்னதற்காக, அல்லது வெறும் உறவை ஏதோ சில வார்த்தைகளில் வர்ணித்ததற்காக, அல்லது தன்னை பற்றி பேசினான் என்பதற்காக, அல்லது தன்னை பற்றி தன் மானத்திற்கு பங்கம் அளிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டார் என்பதற்காக, உங்களுடைய பகையை நீங்கள் வைத்திருந்து அந்த பகையை வளர்த்து கொண்டு இருந்தால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ரசூலை விட மேன்மையானவர்கள் அல்ல, நீங்கள் அபூபக்கரை விட மேன்மையானவர்கள் அல்ல, நீங்கள் ஆயிஷாவை விட ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விட மேன்மையாளர்கள் அல்ல. அவர்களே தங்களுடைய மானத்தில், தங்களுடைய விஷயத்தில் பங்கம் இழைக்கப்பட்டாலும் மன்னித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடினார்கள். நானும் மன்னிப்பை தேடுகிறேன் என்றால் மன்னியுங்கள். மன்னிக்க மாட்டேன்னு பெருமை காட்டிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன், நான் அவன்கிட்ட சேர மாட்டேன், நான் அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், அவன் பேசட்டும், அவன் பேசுனா நான் பேசுகிறேன், அவன் எனக்கு நடந்து கூட நான் நடந்துக்கிறேன், அவன் என்கிட்ட சேர்த்து விட்டு நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன் இப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே செயல்பாட்டை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆற்றல் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் உறுதியேற்கிறேன், நீங்களும் உறுதியேற்றி